அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி மொச்சை அவரை கூட்டு, வெள்ளை அவரை காயில் அந்த மொச்சைக்காய் இருக்கும்ல அதிலிருந்து காய் அவரையை மட்டும் எடுத்துட்டு அதில் செய்கிற ஒரு கூட்டு. கன்னடத்தில் அசி அவரை கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் சைடில், சேலம் குகை சைடில் ரொம்ப ஃபேமஸான கூட்டு இது. எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதுதான் அந்த அவரை, அவரைக்காயில் மொச்சு அவரைக்காயிலிருந்து உரித்து எடுத்த அவரை. அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்ல தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்திடலாம். கூட மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, விளக்கெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் 3 ட்ராப்ஸ் அளவுக்கு, அவரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி. குக்கரை மூடி வச்சு 3 விசில் விடலாம். அவரை நல்லா கரெக்டாக வெந்துடும். இது அவரை ஊற வைக்கலாம் தேவையில்லை. அந்த அவரைக்காயிலிருந்து உரித்து எடுத்து அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். அந்த மாதிரி செய்கிற அவரை இப்போ பாருங்கள், 3 விசில் வச்சு எடுத்த அவரை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சும்மா ப்ரெஸ் பண்ணாலே வெந்த மாதிரி தெரியணும். 3 விசில்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடுங்க. 1/2 தக்காளி, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு, கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த அந்த கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கூட தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெயிட் போட்டு குக்கர் பற்ற வச்சுட்டு 1 விசில் போதும். கத்திரிக்காயும் வெங்காயமும் வேகிறதுக்காக மட்டும்தான், 1 விசில் போதும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, ப்ராப்பராக இருக்குது. இது கூட்டுப்பொடி. இந்த கூட்டுப்பொடியோட ரெசிபி ஜானகின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கூட்டுப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக தேங்காய் 1 டீஸ்பூன் அளவுக்கு, புளிச்சாறு கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற புளிச்சாறு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண ஒரு இன்க்ரீடியன்ட் நான் உங்களுக்கு சொல்லலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இந்த கூட்டோட ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கொஞ்ச நேரம் சும்மா சிம்மில் வச்சுக்கலாம். வெயிட்டெல்லாம் போட வேண்டாம், இது கெட்டியாகிறதுக்காக, கூட்டு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக. ஆயிடுச்சு பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் டார்க் கலரில் வரும், ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். இப்போ உப்பு காரம் புளி எல்லாம் பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டி வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இது எங்கள் சைடில் ரொம்ப ஃபேமஸான கூட்டு. இதுலேயே நிறைய வேறு வேறு தானியங்களில் செய்வோம். கருப்பு அவரை கூட்டு, வெள்ளை அவரை கூட்டு, இது வந்து பச்சை அவரை கூட்டு. அசி அவரை அப்படின்னா வேக வைக்காத பச்சை, காய வைக்காத அவரை, அதனால் இதை அசி அவரை கூட்டு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். தட்டைப்பயிரில் எல்லாத்துலேயுமே செய்யலாம் சேம் கூட்டு. இப்போது கடலைப்பருப்பு உடைச்ச உளுந்து கடுகு 3 போட்டுட்டு தாளிக்கலாம். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும்.
கடுகு பொரிஞ்சு பருப்பு கொஞ்சம் செவந்ததும் தாளிக்கிற வடகம் அது ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மேலே கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடகம் எப்போவுமே இந்த தாளிக்கும் போது நாங்கள் போடுவோம், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 2 இன்சஸ் அளவுக்கு கருவேப்பிலை. தாளித்ததை இந்த கூட்டில் ஒன்றா சேர்த்துடலாம். அவ்வளோதான், இந்த டிஷ் முடிஞ்சது. சாதத்தில் இந்த கூட்டு போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சைடில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட் சேலம் குகை அப்படின்னாலே இந்த அவரை கூட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக இந்த அவரை கூட்டு செய்வோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான கூட்டு இது. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.